ஸ்ட்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்றைக்கி இந்த ஸ்டாரி லவோட 13வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஈத்தான் வந்து யூஜினோட நினைவுகளை எடுத்திருப்பா, எடுத்துகிட்டு அதை கீழே விட்டுருப்பா. இப்போ அந்த மூணு நினைவுமே பார்த்திங்கன்னா மூணு மனுஷங்களாக பிறந்திருப்பாங்க. அந்த மூணு மனுஷங்களையுமே ஈத்தான் ஒரே நேரத்தில் காதலிச்சு அவளோட காதல் வலையில் விளைவைக்கணும். அப்படி விழுந்துட்டாங்கன்னா நம்ம யூஜின் மறுபடியும் வந்துடுவான் அப்படின்னு இந்த மூணு கடவுளும் சொல்லியிருப்பாங்க. அதோட தான் முடிச்சிருப்பாங்க. இப்போ அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஈத்தான் கொத்தமல்லி கிட்ட என்ன சொல்கிறான்னா, நான் வந்து வாங்லாங் சிட்டிக்கு போகிறேன் யூச்சினை தேடி, நீ என்ன பண்ணுறேன்னா கியூ ஹெங்கை இந்த இடத்துல இருந்து காப்பாற்றி விட்டுற இந்த டோக்கன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. கொத்தமல்லி அந்த டோக்கனை வாங்கிட்டு யூச்சினோட தம்பிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு போயிட்டுருக்கா. ஜீவு என்ன பண்ணுறான்னா கியூ ஹெங்கை பார்க்கணும் அப்படின்றதுக்காக கையில் ஒரு புத்தக பெட்டியை எடுத்துகிட்டு அவனோட ரூமுக்கு போகிறா. பார்த்திங்கன்னா அங்கே ஒரு காவலாளி நிற்கிறான். நீங்கள் உள்ளே போகக்கூடாது, எதுவாக இருந்தாலும் என்கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் வாங்கிட்டு போகிறான். ஜீவு யோசிச்சுட்ருக்கான், எப்படி இவனை வெளில கொண்டு வர்றதுன்னு தெரியலையே அப்படின்னு. இவன் இப்படி யோசிச்சுட்ருக்கும்போது அந்த இடத்துக்கு கொத்தமல்லி வர்றா. இந்த பத்தியா டோக்கன், இந்த டோக்கனை உங்கள் அண்ணி தான் என்கிட்ட கொடுத்தாங்க கியூ ஹெங்கை காப்பாற்றுறதுக்காக, நான் போய் கியூ ஹெங்கை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி கொத்தமல்லி போகிறா. இப்போ கியூ ஹெங்கை பார்த்திங்கன்னா அவனோட ரூமில் உட்காந்துட்ருக்கான். இப்போ அவனோட ஜன்னல் பக்கம் நம்ம கொத்தமல்லி தான் வந்துட்டுருக்கா. நம்ம கொத்தமல்லியை பார்த்தோன்னே கியூ ஹெங்கை அவன்கிட்ட போகிறா, கொத்தமல்லி நீயா அப்படின்னு. இப்போ கொத்தமல்லியை பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணி தான் உங்களை காப்பாற்ற சொன்னாங்க, இந்தாங்க டோக்கன், இந்த டோக்கனை வச்சு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருங்க, உங்கள் அண்ணி வாங்லாங் சிட்டியில் இருக்காங்களாம் அப்படின்னு இவ சொல்ல, யூச்சினோட தம்பியும் தங்கச்சியும் சொர்க்கத்தை விட்டு தப்பிச்சு வாங்லாங் சிட்டிக்கு போகிறாங்க. கட் பண்ணால் டீமன் வேர்ல்டை தான் காட்டுறாங்க. சோஃபங் பார்த்தீங்கன்னா குயின்ஜுக்காக நிறைய சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருக்கான். இப்போ குயின்ஜுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், உனக்காக நான் டின்னர் ரெடி பண்ணியிருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு குயின்ஜுக்கிட்ட சொல்கிறான். நம்ம குயின்ஜுமே சரின்னு சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது குயின்ஜுவோட அசிஸ்டன்ட் பொண்ணு அந்த இடத்துக்கு ஓடி வரா. இளவரசி நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு குயின்ஜுவும் கேட்கிறா, என்ன உதவி அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன சொல்றனா, எங்க அப்பா போருக்கு போனாரு, பட்டத்து இளவரசர் யூச்சினோட சக்தி பட்டு அவரோட கையில ரொம்பவே காயமாயிருச்சு, நீங்க தான் அவரோட காயத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கூட்டிட்டு வரா. குயின்ஜுவும் அவரோட காயத்துக்கு மருந்து போட்டு அவரை சரி பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் சோஃபெங்கும் அவனோட அசிஸ்டண்ட்டும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, குயின்ஜு மருத்துவம் பார்க்குறது இவர் ஒருத்தருக்கு மட்டும்தானே தெரியும், பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஓடி வராங்க, இளவரசி என்னோட தம்பியை காப்பாற்றுங்க அப்படின்னு அவனை தூக்கிக்கிட்டே ஓடி வரான். குயின்ஜு கேட்குறா, என்னாச்சு அப்படின்னு. போரில் இவனுக்கு அடிபட்டுருச்சு, தயவு செஞ்சு என் தம்பிக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறான். குயின்ஜும் பார்த்தீங்கன்னா, சரி நான் மருத்துவம் பார்க்குறேன், அவரை படுக்க வைங்க அப்படின்னு சொல்லி அவருக்கும் மருத்துவம் பார்த்துட்ருக்கான். இப்போ சோஃபெங் சொல்கிறான், பரவாயில்ல மூணு பேர் தானே சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்படி இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு நாலு பேர் வர்றாங்க. அதை பார்த்தோன்னே சோஃபெங் ஷாக் ஆயிடறான், நாலு பேரா அப்படின்னு. அதுக்கடுத்து எட்டு பேர், அதுக்கப்புறம் பத்து பேர், இவ்வளோ பேரை பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் கைவிட்டு என்ன ஆரம்பிச்சிட்டா எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்றத. சோஃபெங்க்கு பயமே வந்துருச்சு, ஐயோ இன்னைக்கு நம்ம வசமா மாட்ட போகிறோம் ராஜா கிட்ட அப்படின்னு. இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போருக்கு போய் அடிபட்ட எல்லாருமே வந்துடுறாங்க. சொல்ல போனால் ஒட்டுமொத்த டீமன் வேல்டே அந்த இடத்துல தான் இருக்குது. சோஃபெங்கோட அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா 103, 104 அப்படின்னு என்ன ஆரம்பிக்கிறான். கடுப்பில் சோஃபெங் என்ன பண்ணிடுறான்னா அவனோட கையை பிடிச்சி முறுக்கி விட்டுறான். ஏண்டா என்னையே கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு. குயின்ஜியை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்து பார்த்தே சோஃபெங்க்கு மயக்கம் வந்து பெட்டில் படுத்துடுறான். சோஃபெங்கோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு இளவரசியை தடுத்து நிப்பாட்டுங்க, இவங்க மருத்துவம் பார்க்குறது டீமன் வேல்டுக்கே தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக ஏதாவது பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறான். சோஃபெங் என்ன சொல்கிறான்னா, நான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அவளை எப்போவும் நல்லபடியாக பார்த்துப்பேன், அவளுக்கு பிடிச்சதே செய்ய விடுவேன் அப்படின்னு, கண்டிப்பாக என்னால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு இவன் சொல்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா குயின்ஜுவோட அசிஸ்டன்ட் பொண்ணு வேகமாக ஓடி வரா சோஃபெங் கிட்ட. சோஃபெங் கேட்குறான், என்னாச்சு எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. அவ சொல்கிறா, வந்த பேஷண்ட்டோட எண்ணிக்கை டபுள் மடங்காயிருச்சு அப்படின்னு கையை கட்ட சோஃபெங்க்கு உயிரே இல்லை. அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான் சோஃபெங். கட் பண்ணால் யூச்சினோட தம்பி தங்கச்சி தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஈத்தானை தேடி வாங்லாங் சிட்டிக்கு வந்திருக்காங்க. இப்போ இவங்க தேடிட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாருனா, ஆட்டுத்தலையை வெட்டுறாரு. அது வந்து இவங்க காலடியிலே விழுந்துருது. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயந்துடுறாங்க. இதுக்கே இப்படி பயந்தா எப்படிப்பா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஈத்தான் தான். ஈத்தான் கேட்குறா, ஏண்டா என்ன கண்டுபிடிக்க இவ்வளோ நாளாக ஆச்சு உங்களுக்கு, நானும் எத்தனை நாளாக தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரையும் கழுவி ஊத்திட்டு இருக்கா ஈத்தான். இப்போ இவங்க நாலு பேர் உட்காந்து ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. ஈத்தனை பார்த்திங்கன்னா அங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான். அந்த மூணு கடவுளும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, யூச்சின் வந்து மூணு மனிதர்களாக பிறந்திருப்பான், மூணு பேருமே காதலில் விளைவைக்கணும் அப்படின்னு அதை சொல்லிகிட்டு இருக்கா. ஈத்தனை பார்த்திங்கன்னா, உங்கள் அண்ணனை நான் காதலில் விளைவைக்கணுமா அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்ல, எனது காதலா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம டீலான் சுவர்றான், பீஸ்ட் இளவரசன். ஈத்தானை திட்டுறான், ஏண்டி என்னை சொர்க்கத்தில் விட்டுட்டு போனால், உனக்காக நான் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு இவன் கேட்க, ஈத்தானை பார்த்தீங்கன்னா, மன்னிச்சிருடா நான் உன்னை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா.
இப்போ டீலான்ஸ் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீ அந்த யூஜினை காதலிக்கிறது நடக்கவே நடக்காது, ஒழுங்கா ஏன் கூட வா அப்படின்னு ஈத்தானை பிடிச்சி இழுத்துட்டு போக பார்க்குறான். ஈத்தான் வந்து வரமாட்டேங்கிறா, டேய் சும்மா இருறா நீ வேற நேரங்கள தெரியாமல் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் நம்ம டீலான்ஸும் ஜீவுவோ பார்க்குறான். ஜீவு கூட நாய்க்குட்டியாக வச்சு வளர்த்துட்ருப்பாளே, ரெண்டு பேருக்கும் இப்போ தான் கிளிக் ஆகுது, இவன் தானா அது அவ தானா இதுன்னு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்ருக்காங்க. ஜீவுவை பார்த்தீங்கன்னா இவன் தான் அந்த நாய்க்குட்டியான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிட்ட போய் மோந்து பார்க்குறான். கியூ எங்கே பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்துடுறான், என்னடி பண்ணுற ஒரு பையனை பார்த்தா இப்படியா வாய பழப்ப அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கான். இப்போ ஈத்தானை பார்த்தீங்கன்னா டீலான்ஸ் மேலே கையை போட்டுட்டு இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு பீஸ்ட் இளவரசன் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இப்போ ஈத்தான் கேட்குறான், உங்கள் ரெண்டு பேர்கிட்டே தான் மந்திர சக்தி இருக்குல்ல, உங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்னு உடனே கண்டுபிடிங்க, நம்ம அவனை பார்க்க போனோம் அப்படின்னு ஈத்தான் கேட்குறா. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா, முடியாத அண்ணி நாங்கள் மந்திர சக்தியை யூஸ் பண்ணால் அப்பா எங்களை கண்டுபிடிச்சி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம டீலான்ஸுக்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு இவனை பார்த்து கேட்குறா ஈத்தான். டே நீ அது கண்டுபிடிச்சி சொல்கிறா அப்படின்னு ஈத்தான், என்னையும் தேடப்படும் குற்றவாளியாக எங்கள் அப்பா அறிவிச்சிருக்காரு, நானும் மந்திரத்தை யூஸ் பண்ணால் என்னையும் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு இவன் சொல்ல, அப்போ நீங்கள் மூணு பேருமே தண்டோம், அதுக்கு நானே பரவாயில்லையே அப்படின்னு அவ்வளவளே பெருமை பேத்திட்டு இருக்கா. இப்போ ஜீவு சொல்கிறான், அண்ணி உங்ககிட்ட தான் மந்திர கண்கள் இருக்குல்ல, நீங்களே அண்ணனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்களே அப்படின்னு சொல்கிறா. ஈத்தானை பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு, அவள் கையில் ஒரு காயின் இருக்குது, நானே ஜோசியம் பார்க்குறேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லி சூனியக்காரி மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்க, பார்த்தீங்கன்னா அந்த காயினை கீழே போடுறா, அது வந்து தெற்கு திசையை காட்டுது. ஈத்தான் சொல்கிறா, உங்கள் அண்ணன் தெற்கு திசையில் தான் இருக்கான், நம்ம எல்லாரும் அந்த திசையை நோக்கி போகலாம், வாங்க என் பின்னாடியே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா ஈத்தான். கட் பண்ணால் டீமன் வேல்ட தான் காட்டுறாங்க. குயின்ஜு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மருத்துவம் பார்த்து பார்த்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுறான். இந்த டீமன் வேல்டில் பாம்பு வம்சம் அப்படின்னு ஒரு வம்சம் இருக்குது. அந்த வம்சத்தில் ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா அவள் முகத்தில் தழும்போடு இருக்கா, அவள் முகத்தை மற்றவங்க பார்த்துடக்கூடாதுன்னு துணியால் கட்டிகிட்ருப்பா. இப்போ அந்த பொண்ணோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான்னா, இந்த இளவரசி இருக்காங்களே ரொம்ப நல்லா மருத்துவம் பார்க்குறாங்களாம், எந்த நோயாக இருந்தாலும் குணப்படுத்திடுறாங்களாம், நீங்கள் வேணால் இவங்கக்கிட்ட உங்கள் முகத்தை காமிக்கலாம்ல அப்படின்னு இவ கேட்க, இவ பயப்படுறா, அமைதியாக இரு நான் ஜெயிலுக்கு போகணும்னு நீ ஆசைப்படுறியா, மருத்துவம் வந்து இங்கே தடை செய்யப்பட்ட விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. இவளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அவளோட முகத்தை சரி செய்ய ஒரு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு அவள் நினச்சிட்ருக்கா. இப்போ இந்த பொண்ணு என்ன யோசிக்கிறான்னா, சரி மருத்துவம் பார்க்கலாம், இளவரசிக்கு உடனே பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ குயின்ஜுவை எல்லாரும் வெளியே கூட்டிகிட்டு வராங்க, ஒரு நிமிஷம் வெளியே வாங்க இளவரசி, உங்களுக்காக ஒரு ஆள் பரிசு அனுப்பியிருக்காங்க, பாம்பு வம்சத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் அனுப்பிச்சிருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வர்றாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முதலையோட தலை அந்த இடத்துல இருக்குது, அதை பார்த்தோன்னா குயின்ஜு பயந்து போயிடறோம் ஐயோ அப்படின்னு. இப்போ சோஃபென் சொல்கிறான், பயப்படாத இளவரசி, என்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்காத, அவங்களோட மனசு எவ்வளோ பெருசுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறான். இந்த பாம்பு வம்சத்தோட பொண்ணு, இளவரசி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி குயின்ஜுவை கூப்பிட்றா. குயின்ஜுவுமே உள்ளே போகிறா. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவளோட முகத்தில் உள்ள அந்த துணியை எடுக்கிறா. அந்த துணியை எடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னா அவன் முகம் ஃபுல்லாகவே தழும்பாக இருக்குது ஒன் சைடு. இதை வந்து குயின்ஜு பார்க்குறா, கவலைப்படாதீங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் மருத்துவம் பார்த்து இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு குயின்ஜு சொல்கிறா. இதை கேட்டவொன்னே அந்த பொண்ணு கொஞ்சம் நிம்மதியாகிறா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க, ஒரு அஞ்சு பிச்சைக்காரங்களை தான் காட்டுறாங்க. அந்த அஞ்சு பிச்சைக்காரங்களும் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஈத்தானும் ஈத்தானோட ஃப்ரெண்ட்ஸும் தான். பார்த்தீங்கன்னா தெருக்கடையில் பண்ணு விற்கிறவரோட கடையே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க இவங்க அஞ்சு பேரும். யூஜினை தேடி தேடி காசு இல்லாமல் கடைசியாக பிச்சைக்காரங்களாவே ஆயிட்டாங்க. இப்போ ஈத்தான் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காயின் தான் இருக்கு. இந்த ஒரு காயினை வச்சுட்டு எப்படி அந்த பண்ணை வாங்குறதுன்னு பார்த்துட்டு இருக்கா. இந்த காயினை பார்த்த டீலான்ஸு, உங்ககிட்ட காயின் இருக்கா கொடு, உங்கள் எல்லாருக்கிட்டே இருந்தால் கூட கொடுங்க, ஆளுக்கு ஒரு ஒரு காயின் இருந்தால் கொடுங்கடா, பண்ணு வாங்கி எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு டீலான்ஸு சொல்கிறான். அதுக்கு மற்ற எல்லாரும் சொல்கிறாங்க, டே எங்ககிட்ட சத்தியமாக இல்லைடா நீ வேற அப்படின்னு சொல்ல, அந்த காயினை மறுபடியும் ஈத்தான்கிட்டே கொடுத்துட்றான். இப்போ ஈத்தானோட ஷோல்டரை தொட்டு, கண்டிப்பாக நமக்கு சாப்பாடு கிடைக்கும் கவலைப்படாத அப்படின்னு இவன் சொல்ல, யூஜினோட தம்பியை பார்த்தீங்கன்னா என் அண்டி மேலேருந்து கையேறான், பொண்ணுங்களை தொடாமல் பேசுடா அப்படின்னு சொல்கிறான். இவனை பார்த்தீங்கன்னா இந்த கொசு தொல்லை வேற தாங்களை யாராவது கொசு அடிங்கப்பா அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஈத்தானால் பசி தாங்கவே முடியல, திருடியாவது தின்றலாம் அப்படின்னு ஓடையில் அந்த மந்திரக்கண்கள் பார்த்தீங்கன்னா ஈத்தானோட காலிலே வலிக்குது. ஐயோ இந்த யூஜினோட மந்திரக்கண்கள் வேற கோளாறு பண்ணுதே அப்படின்னு ஈத்தான் புலம்பிட்டு இருக்கா. ஈத்தான் எந்த தப்புமே செய்ய முடியாது, ஒருவேளை ஈத்தான் தப்பு செஞ்சா மந்திரக்கண்கள் அவளை தண்டிக்கும். இப்போ ஈத்தானை பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலை பார்க்குறா, கோவிலை பார்த்து பல்ல கட்டுறான், டேய் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கிடச்சிருச்சு ஆனால் நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. என்னது சாப்பாடா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் நைட்டு கோயிலில் திருடி திங்க போகிறாங்க. இப்போது நைட் ஆகுது, எல்லாரும் பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாமல் கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க, என்னடான்னு பார்த்தா இது வந்து நம்ம யூஜினுக்காக கட்டின கோயில் தான். இப்போது ஈத்தான் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கா, என்னடான்னு பார்த்தா யூஜினோட உருவசிலையை அவங்க காமெடியாக இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. இதை பார்த்து இவங்க எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்க, யூஜினோட தம்பியை பார்த்தீங்கன்னா, டே எங்கள் அண்ணனை பார்த்து சிரிக்காதீங்கடா, இவங்க எல்லோரும் எங்கள் அண்ணன் மேலே உள்ள பாசத்தில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க, யாருமே என் அண்ணனை பார்த்தது இல்லைன்றதுனால அவங்களா கற்பனையாக கட்டியிருக்காங்க, இதுக்காக எங்கள் அண்ணனை பார்த்து சிரிப்பீங்களா அப்படின்னு இவன் கேட்டுட்ருக்கான்.
இப்போ அந்த இடத்துல யூஜின்க்கு படைச்ச கொஞ்சம் சாப்பாடெல்லாம் இருக்கு. அந்த சாப்பாட்டை இவங்க பார்த்தோன்ன 10 நாள் சாப்பிடாம இருந்து சாப்பாடை பார்த்தா எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி பிரிச்சு மேஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும் உள்ள பூந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, யாரோ அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா டேபிள் கீழே ஒளிஞ்சிக்கிறாங்க, ஒளியறதுக்கு இடம் பத்தலை. டீலான்ஸுவை பார்த்தீங்கன்னா பரவ போனா, அடியே நீ பறந்து போடி, அதான் இடம் பத்தலன்னு தெரியுதுல அப்படின்னு சொல்ல அவளும் அங்கேருந்து பறந்து போயிடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா 3 திருடங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க, அவங்களும் சாப்பாடை திருடி சாப்பிட தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போது இந்த திருடங்க எல்லாரும் சாப்பாட்டை திருடி சாப்பிட்டுக்கிட்டு என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த பக்கத்து கிராமத்தில் உள்ள ஊர் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஊரில் வந்து ஒரு நெருப்பு அறக்கன் இருக்கானா, அவனை பிடிச்சா 500 தங்கக்காசு தர்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம 3 பேருமே அடுத்து அவனை தான் பிடிக்கணும், கண்டிப்பாக அவனை பிடிச்சி கொடுத்துட்டு அந்த 500 தங்கக்காசையும் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு இந்த 3 திருடர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறத கேட்டவொன்னே ஈத்தானை பார்த்தீங்கன்னா ஈன்னு பல்ல காட்டிகிட்ருக்கா. டீலான்ஸு கேட்குறான், எதுக்குடி இப்போ இழிச்சிட்ருக்கா, என்ன பிளான் போட்டு வச்சிருக்க, சொல்லித்தல அப்படின்னு கேட்குறான். ஈத்தானை பார்த்தீங்கன்னா என்னடா அதுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறா. ஈத்தானை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் போய் அந்த நெருப்பு அறக்கனை பிடிச்சிடலாம், பிடிச்சிட்டு அந்த 500 தங்கக்காசை நம்மளே வச்சுக்கலாம், ஏன்னா பூமியில் வாழ்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக காசு தேவை அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பிளான் போடுறாங்க. ஈத்தான் வந்து ஓகேவா டீலா அப்படின்னு சொல்லி அவளோட கையை நீட்டுறான். பார்த்தீங்கன்னா ஈத்தான் கை மேலே டீலான்ஸு கையை வைக்கிறான். இதை பார்த்த யூஜினோட தம்பி, என் அண்ணியை தொடாதன்னு சொல்லியிருக்கேன் இல்லடா, என் கை மேலே வைடா அப்படின்னு இவன் சொல்கிறான். இவன் சொல்கிறத கேட்டு டீலான்ஸும் இந்த கொசுவை அடிங்க என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது இவங்க எல்லோரும் நெருப்பு அரக்கனை பிடிக்க தயாராகிட்டாங்க. இப்போது அடுத்த நாள் ஆகுது, இவங்க 5 பேரையும் பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு அரக்கன் இருக்கிற ஊருக்கு தான் போகிறாங்க. ஊருக்கு போய் பார்த்திங்கன்னா உங்கள் ஊர் தலைவரை கூப்பிடுங்கப்பா, கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வர்றாரு அந்த ஊர் தலைவரும். இப்போது ஈத்தான் கேட்குறா, நாங்கள் எல்லோரும் அந்த நெருப்பு அரக்கனை பிடிச்சா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு 500 தங்கக்காசு தருவீங்களா அப்படின்னு கேட்குறா. அந்த ஊர் தலைவரும், நாங்கள் தருவோம், ஆனால் உங்களை பார்த்தா மனுஷங்க மாதிரி தானே இருக்குது, உங்ககிட்ட எந்த சக்தியும் கிடையாது, உங்களால் எப்படி அவனை பிடிக்க முடியும் அப்படின்னு இவர் கேட்குறாரு. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, நாங்கள் பிடிச்சி காட்டுறோம் அப்படின்னு இவ சொல்ல, அந்த ஊர் தலைவரை பார்த்தீங்கன்னா நேற்று தான் 3 பேர் வந்தாங்க, அந்த நெருப்பு அரக்கன்ட்ட பயங்கரமாக அடி வாங்கிட்டு போனாங்க, இந்த நெருப்பு அரக்கை எங்கள் ஊரில் உள்ள எல்லாருமே பயமுறுத்திட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் சில பேரை கொலை கூட பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, லைட்டாக ஈத்தான்கே கொஞ்சம் ஜர்க் ஆகுது. இருந்தாலும் பயத்தை வெளியே காட்டிக்காமல் அதெல்லாம் நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்றைக்கி நைட்டு இவங்க எல்லாரும் அந்த நெருப்பு அரக்கன் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறாங்க. போய் பார்த்தா அந்த நெருப்பு அரக்கன் இருக்கிற அந்த குகையோட ஜன்னல் கதவு எல்லா இடத்துல இருந்தும் நெருப்பாக வந்துட்டுருக்கு. இதை பார்த்தோன்னே இவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. இப்போது ஈத்தான் சொல்கிறா, நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போதே கொஞ்சோண்டு நெருப்பு இவங்க மேலே பட்டுருது. பார்த்திங்கன்னா எல்லாரும் அணைச்சிட்ருக்காங்க, ஐயோ நெருப்பு நெருப்பு அப்படின்னு. இவங்க எல்லாரும் இப்படியே அணைச்சிட்டு இருக்கும்போது அந்த குகைக்கிலிருந்து சிகப்பு கலர் முடி வச்சுட்டு ஒரு ஆள் நடந்து வந்துட்டு இருக்கான். ஈத்தான் தான் அவனை முதல்ல பார்க்குறா, அது வேற யாருமே இல்லை, நம்ம யூச்சின் தான் அது. ஈத்தான் யூச்சினை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ எல்லாருமே பார்த்துடுறாங்க, என்னது இது நம்ம யூச்சினா அப்படின்னு. இவங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நெருப்பு யூச்சினை பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிருங்க இல்லைனா உங்கள் எல்லாருமே கொன்றுவேன் அப்படின்னு கையில் நெருப்போட நின்றுட்டு இருக்கான். இப்போ ஈத்தான் என்ன யோசிக்கிறானா, சொர்க்க தலைவர் சொன்ன மாதிரி யூச்சினோட நினைவுகள்லேருந்து வர்ற யூச்சின் வந்து கெட்ட யூச்சினாக தான் இருப்பானோ அப்படின்னு இவளை யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜீவோவை பார்த்தீங்கன்னா, அண்ணா நான் தான் உங்கள் தங்கச்சி, என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, இங்கே பாருங்கள் உங்களோட படம் அப்படின்னு சொல்லி நம்ம யூச்சினோட படத்தை காட்டுறா. இதை பார்த்தோன்னா அந்த நெருப்பு யூச்சின் எரிச்சிடறான், என்னோட படத்தை எதுக்கு நீ வச்சிட்ருக்கா அப்படின்னு. இவங்க எல்லார் மேலேயுமே நெருப்பு யூச்சின் நெருப்பு பந்தை தூக்கி போட இவங்க எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு யூச்சின் அவனோட குகைக்குள்ளே போயிட்டான். இவங்க எல்லாரும் புலம்புறாங்க, எப்படி அந்த நெருப்பு யூச்சின் கூட பழக போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு. ஈத்தானை பார்த்தீங்கன்னா முதல்ல தங்குறதுக்கு வழியை தேடுவோம் வாங்கடா அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள கூப்பிட்டு போகிறான். பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் இப்போ ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்காங்க. இவங்க தங்கிட்டு இருக்க இடம் ரொம்பவே தூசியாக இருக்குது. யூச்சினோட தம்பி தங்கச்சி பார்த்தீங்கன்னா அந்த தூசி எல்லாத்தையும் தொடக்க போயிட்டாங்க. இதை பார்த்தோன்னே ஈத்தான், இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தீலான்ஸுவையும் பரவப்பனையும் கூப்பிட்டுக்கிறான். நாளைக்கு காலையில் நான் அந்த நெருப்பு யூச்சினை பார்க்க போகிறேன், தீலான்ஸு நீ என் கூட வரியா அப்படின்னு ஈத்தான் கேட்க, தீலான்ஸு பல்ல காட்டுறான், ஈ நானும் வரேனே அப்படின்னு. இல்லை இல்லை நீ சரிப்பட்டு வரமாட்டேன், நான் இவளையே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பரவப்பனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறா. பரவ பண்ணும், சரி நானே உன் கூட வர்றேன், என்கிட்ட நெருப்பு தாங்குற துணி இருக்குது அப்படின்னு சொல்ல ஈத்தான் யோசிக்கிறா, என்னது நெருப்பு தாங்குற துணியா. ஈத்தான் வந்து சொர்க்கத்தில் சூதாட்டத்தில் ஜெயிச்சிருப்பா, அந்த நெருப்ப தாங்குற துணியை வெள்ளை கலர் துணியை, அந்த துணி உங்ககிட்ட தான் இருக்கா, அப்போ என்கிட்ட குறின்னு சொல்லி அவள் கூட சண்டை போட்டுட்ருக்கா. இப்போ டீலான்ஸு கேட்குறான், அப்படின்னா காலையில் நீ அந்த பிசாசை பார்க்க போறியா அப்படின்னு கேட்க, நம்ம ஈத்தான் சண்டை போட்டுட்ருக்கையிலையும் என் புருஷனை பிசாசுன்னு சொல்லாதடா அப்படின்னு சொல்கிறான். இப்போ யூச்சினோட தம்பியை பார்த்தீங்கன்னா, எதுக்குடா என் அண்ணனை பிசாசுன்னு சொல்கிறா அப்படின்னு இவனை இவன் கூட சண்டைக்கு போகிறான். ஈத்தானை பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சண்டை போட்டு அந்த துணியை வாங்கிட்டா. இப்போ டீமன் வேல்ட்ட தான் காட்டுறாங்க, குயின்ஜோ அந்த பாம்பு வம்சத்தை சேர்ந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவளோட முகத்தை சரி பண்ணிடுறா. இப்போ அந்த பொண்ணு கண்ணாடியில் அவளோட முகத்தை பார்க்குறா, என்னால் நம்பவே முடியல, ரொம்பவே நன்றி இளவரசி, இதை நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. குயின்ஜுக்கும் ஹாப்பியாயிருது, பரவாயில்ல விடுங்க நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறா.
இப்போ குயின்ஜோவை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். இதில் வந்து என்னோட மருத்துவ குறிப்புகள் எழுதியிருக்கேன், இந்த புக்கு உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த புத்தகத்தை நான் உலகம் முழுக்கவே பப்ளிஷ் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாக வாங்கிட்டு போகிறா. இப்போ கட் பண்ணால் நம்ம நெருப்பு யூச்சினை தான் காட்டுறாங்க. ரெண்டு கையிலையும் நெருப்பை வச்சுட்டு பார்க்கவே பயங்கரமாக நிற்கிறான். என்ன பண்ணுறான்னு பார்த்தா தண்ணியை சூடு பண்ணிகிட்டு இருக்கான். இப்படிவே தண்ணியை சூடு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ரெண்டு புறாக்கள் பறந்து வருது. யூச்சின் திரும்பி பார்க்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஈத்தான் எப்படி இந்த நெருப்பு யூச்சினை காதலில் விள வைக்க போறான்றது ஈத்தான்கே மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும் போல. இதில் வர்ற காமெடியும் கலாட்டாவையும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.